அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போதில் பார்க்க போகிறது இளஞ்சபழத்தை வச்சு எப்படி ரசம் பண்ணிக்கு குடம் போட போகிறோம் அப்படின்றது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சட்டி, கொஞ்சம் ஆற்று மணல் செழிச்சது, நீங்கள் எத்தனை ரசம் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இளஞ்சப்பழம், சரிங்களா? இதெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இளஞ்சப்பழத்தை நீங்கள் மேல் பக்கமாக டீ ரவுண்டாக வெட்டிட்டு காய் நடுவில் அந்த ரசம் பண்ணி வச்சு உள்ளே அழுத்துங்க. அழுத்திட்டு அதை மேல் மூடி மாதிரி மூடிட்டு, இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சட்டியில் ஜெலிச்ச ஆற்று மணலை அதில் கொட்டிட்டு அது நடுவில் நீங்கள் அந்த இளஞ்சோகையில் உள்ள வச்ச ரசமணியை மணல் மறைவாக வச்சு மூடிடுங்க. இப்போ நான் வீடியோவில் எப்படி காட்டுறேன்றது பாருங்கள், அதே மாதிரி செய்யுங்க. இதை ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரசமணி செஞ்ச உடனே இதில் வந்து இளஞ்சோகையில் புடம் போடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரசமணிக்கு தாகத்தை ஏற்படுத்துறதுக்கோசம், அதாவது பசி எடுக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துறதுக்கோசம் பண்ணுறோம். இது இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அடுத்தது புடம் போடும்போதும் சரி, சாரணை கொடுக்கும்போதும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகையோட சாறு வந்து உள்ள அதிக அளவு இருக்கக்கூடிய தன்மை வந்து ரசமணிக்கு உண்டாகும். அதுக்கு தான் இந்த வந்து எலுஞ்சப்பழத்தில் குறைஞ்சது ஒரு அஞ்சு படமாவது போட சொல்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் எத்தனை ரசமணிக்கு வச்சுருக்கீங்களோ அத்தனை அளவு எலுஞ்சப்பழத்தில் உள்ளே வச்சுட்டு, இந்த மாதிரி சட்டி உள்ளே வச்சு மணல் மறைவு புடம் போட்டுட்டு மணல் மறைவாக வச்சு மூடிட்டு, அதுக்கு மேலே இன்னொரு சட்டி எடுத்து மேலே மூடி, இப்போ நான் வீடியோ காமிச்சிருக்க மாதிரி சுற்றி மண்ணை பூசி அது மேலே துணியை வச்சு சிலைமணி செய்யுங்க. நான் வந்து மூணு சிலைமணி தான் செஞ்சுருக்கேன், அதே போதும். இது வந்து இந்த வந்து 12 மணி இருக்கிறதுனால நான் இவ்வளோ பெரிய செட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதே உங்ககிட்ட 1 மணி தான் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஒரு செட்டி பார்த்து எடுத்துங்க, அதுவும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இல்லை 4-5 மணி இருக்குன்னா அதுக்கேற்ற சைஸில் ஒரு செட்டி வாங்கிக்கோங்க. இப்போ நான் பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து இந்த கேஸ் அடுப்பில் வச்சு புடம் போடலான்ட்டு பார்க்குறேன். ஏன்னா வந்து டவுனில் இருக்கிறவங்களுக்கு வெரைட்டி கிடைக்க மாட்டேன்னு, எப்படி போட போகிறது கேஸில் போட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னால் இந்த வீடியோ கேஸ் அடுப்பில் எப்படி போகிறதுன்றது காட்டலான்ட்டு. இப்போ நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் இந்தமாதிரி அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா ரசமணி வந்து, நான் இப்போ வச்சுருக்கிறது 12 ரசமணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் குறைஞ்சது சிம்மில் 3/4 மணி நேரமும், 3/4 மணி நேரம் கழித்து அப்புறம் 1/4 மணி நேரம் வந்து ஹைலியும் வச்சு எரிய விடுவேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டைம் கால்குலேஷன் பண்ணிங்க. இப்போ ஒரே ஒரு ரசமணி வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் சிம்மலையும் 10 நிமிஷம் ஹைலையும் வச்சுட்டு எடுத்துருங்க. இதே ஒரு 4-5 மணி வச்சுருக்கீங்கன்னா 1/2 அவர் விடுங்க, 1/2 அவர் சிம்மில் வச்சுருங்க, 1/4 மணி நேரம் ஹைல வைங்க. வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரசமணி வந்து ஓரளவுக்கு தாங்கும். இதே மாதிரி 5 படம் போட்டிங்கன்னா ரசமணிக்கு ஓரளவுக்கு இருக்கக்கூடிய தன்மையும் வந்துடும், அதுக்கப்புறம் அதுக்கு பசி எடுக்கக்கூடிய தன்மையும் ஏற்பட்டுடும். இப்போ நீங்கள் இதை தாராளமாக நீங்கள் வெரைட்டி வச்சு புறணு போடுறதா இருந்தாலும் சரி, வேறு முறையில் புறம் போடுறதா இருந்தாலும் சரி, அப்போ வந்து நம்ம பயப்பட வேண்டிய வேலை இருக்காது. ஏன்னா மணி புகஞ்சிரும் அப்படின்ட்டு, ஏன்னா புதுசாக செய்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த புடம் போடும்போது மணி புகஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம குழுவில் அதை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எலுஞ்சி பழத்தில் புடம் போட்ட அப்புறமும் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆவி புடம், நீராவியில் புடம் போடக்கூடிய முறை ஒன்று இருக்குது. அந்த முறையிலையும் நீங்கள் புடம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எருவு போடுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆவி புடம் எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. நம்ம குழு ரொம்ப வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு, அதில் நிறைய சந்தேகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த வீடியோ நான் எடுத்து 1 மாதத்துக்கு ஆக போகுது, ஆனால் இருந்தாலும் நான் போடாமல் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம குழுவில் இருக்கிற நண்பர்கள் ரசமணி செஞ்சு முடிக்கிட்டோம், ரசக்கட்டு பண்ண அப்புறம் புடம் போடும்போது இந்த வீடியோ வெளியிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதனால தான் இத்தனை நாள் வெளியிடலை. இப்போ அது எல்லாரும் நம்ம குழுவில் இருக்கிற நிறைய பேர் முடிச்சிட்டிங்க ரசமணியை, அடுத்தது புடம் போடக்கூடிய முறைக்கு போயிருக்கோம். அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கவனமாக செய்யுங்க. இன்னும் மேற்கொண்டு நீங்கள் ரசவாத கலையில் வளரணுன்ட்டு என்னோடய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிட்டு, மச்சமணி குரூப்பின் சார்பாகவும் உங்களுக்கு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நன்றி. ஓம் நம சிவாய, சிவாய நம. ஓம் மச்சமணியை போற்றி. ஓம் நம சிவாய, 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 ஓம்.
शिव